ஸோ ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 200 vs 160 வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓனரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வாங்க ப்ரோ. ஒரு வேறு யாரும் கிடையாது, காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சில்லர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அவருடைய ஓனர் தான். ஸோ வெல்கம் ப்ரோ. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்க ப்ரோ, எதுக்காக இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? இந்த பைக் வந்து மைலேஜ் கூட சரி, அதனால சூஸ் பண்ணி லோக்கல் நல்லா இருக்கு. இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வண்டி ஏதாவது அப்பாச்சி எதுவும் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்பாச்சின்னா ஃபேவரேட். அதனால ஓகே ப்ரோ. சரி, இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் எப்படி? மைலேஜ்னு சொன்னீங்க, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மைலேஜ் லோக்கல் வந்து 45 to 50 கொடுக்குது. ஓகே. ஹை வேணா 52 to 53 கொடுக்குது, அந்த மாதிரி கொடுக்குது. சரி, இந்த வண்டியோட கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்கு வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு? எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? நல்லா ஃபுல் ஃபில்லாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய இந்த டேர்னிங் ரேடியஸ் எதாவது பற்றி? டேர்னிங் ரேடியஸ் மட்டும் கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்கு. திருப்பூர் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? என்ன என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை ஓட்டும்போது? 90 degrees திரும்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டக்குன்னு டக்குன்னு திரும்பும்போது சிரமமாக இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி 3 months ஆகுது. 3 months ஆகுது. இந்த 3 months ஏதாவது இஷ்யூஸ்ன்னு எதாவது இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை? இனிமேல் வந்தால் சொல்கிறேன். இனிமேல் வந்தால் சொல்கிறீங்க. சரி ப்ரோ, வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 3 months ஆகுது. எத்தனை சர்வீஸ் போயிருக்கு? ஃபஸ்ட் சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு. எதுவும் பே பண்ணிங்களா? இல்லை, எல்லாம் பே பண்ண. ஃப்ரீ தான்? ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீயா? ஆ, ஃப்ரீ. கொஞ்சம் கூட காசு வாங்கலையா? இல்லை, சர்வீஸ் தான் பண்ண, வேறு என்ன பண்ணா? இல்லையா, அவனுக்குலாம் காசு வாங்கினா என்ன தான் கேட்குறேன். இல்லை, நம்ம டிவிஎஸ்ல ஆள் இருக்குல்ல? ஆள் இருக்கு, ஆள் இருக்கு. ரைட், ஓகே. அதனால நம்ம 2 வருஷத்துக்கு சர்வீஸ் போட்டுருக்கு, ஒரு படத்தை கட்டி. ஓகே ப்ரோ, இந்த வண்டியோடைய இப்போ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கீங்க, லாங் போயிருக்கீங்களா? லாங் தான் போனதில்லை. இந்த வண்டியோடைய பிரேக்கிங் பற்றி சொல்லுங்கள். பிரேக்கிங் எப்படி? நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக் நல்லா இருக்கா? பேக் ஏபிஎஸ். சரி, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஓகே. ஃப்ரண்ட் நல்லா இருக்கா? பேக் நல்லா? ஃப்ரண்ட் தான் நம்மளுக்கு. ஃப்ரண்ட் தான் எப்பவுமே ஃப்ரண்ட் தான். பேக் வந்து நல்லா பிடிக்குதா இல்லை லைட்டாக கம்மியாக இருக்கா? அது யூஸ் பண்ணுறது கம்மி தான், ஃப்ரண்ட் பிரேக் தான் அதிகமாக. அதிகமாக நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் தான் பிடிப்பீங்க? ஓகே. இந்த வண்டியை பற்றி நீங்கள் ஏதாவது அட்வான்டேஜான விஷயங்கள், இந்த வண்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா? என்ன வெயிட் கூட இருக்கும், நம்ம என்ன தான் ஸ்பீடில் போனாலும் எது ஷேக்கிங் எதுவுமே இருக்காது. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த வண்டியில் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது? அது டேர்னிங்கில் பண்ணுறது தான், டேர்னிங் ரேடியஸ் தான் கம்மியாக இருக்கு. டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்குது. இன்னொரு வந்து கீ ஆன் பண்ணும்போது இல்லை ப்ராப்ளம் இருக்குது. கீ ஆன் பண்ணும்போது அந்த ஸ்டெக்காது, பிளாங்காக எப்படி? பிளாங்காக நிற்குது. திருப்பி ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கம்மி நீங்கள் சொன்னீங்க, சரி சபையை சொல்லிட்டேன். அது எதாவது ரெக்டிஃபை பண்ணாமல் சென்சார் ஏதோ ப்ராப்ளம் எதாவது மாற்றி கொடுத்தாங்களா? இல்லை, எதுவும் கொடுக்கல. சரி, இந்த வண்டியோடைய பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? இப்போ நம்ம ரைடிங்க்கு ரைடருக்கு ஒன்றும் தெரியாது, பின்னாடி உட்காந்து வரவங்களுடைய கம்ஃபர்ட்டு இல்லை அவங்க ஏதாவது? இல்லை, ஏதாவது ஃப்ரெண்டு யாராவது கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி எப்படி? இல்லை, நம்மளாம யாரும் ஏற மாட்டாங்க வண்டியில், ஏற மாட்டாங்க. அந்த மாதிரி ரேஷாக தான் ஓட்டுவீங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? 113 115 போயிருக்கீங்க? 113 113 போயிருக்கீங்க. ஸோ இது வந்து 113 இவங்க போயிருக்காங்க, பட் ஆனால் இல்லை 128 நான் போயிட்டேன். ப்ரீவியஸில் போட்டிருப்பேன், லிங்க் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த வண்டியில் வந்து எக்ஸாஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டியிலுமே நல்லா இருக்காது, பொதுவாகவே நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து நல்லா இருக்கும் எக்ஸாஸ்ட் சவுண்டு. அந்த சவுண்டை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அது அப்பாச்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுண்டு. சவுண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கும்போதே நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ரைடர் ஃபீல் வருது. ஆ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக லாங் ட்ரைவ்லாம் நீங்கள் நிறையா போகணும். இந்த வண்டியில் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குங்க? இல்லை, நம்ம லாங்கில் போனால் சொல்கிறேன். இல்லை, லோக்கலுக்குள்ளே இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் லாங்கை விட லோக்கலில் வந்து நம்ம அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணி சென்னு போகிறனால அதெல்லாம் ஹீட்லாம் ஹீட்லாம் இல்லை. ஸோ ஆயில் கோல்டு கொடுத்துருக்காங்க, அதனால் மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த வண்டியில் வந்து 5 speed கியர் பாக்ஸ் தான், 5 gear தான் இருக்குது. இப்போ வர வண்டி எல்லாமே 6 gear கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து 5 gear தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கன்வீனியாக இருக்கா இல்லை 6th gear? இந்த லோக்கலில் நம்மளுக்கு 5 gear ஜாஸ்தியாக இருக்குது, லோக்கல் இதில் போதும். இதில் அந்த வண்டியில் லைட் விசிபிலிட்டிலாம் எப்படி போகும்? லைட் நல்லா இருக்கும், எல்இடி தானே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா த்ரோவாகவே இருக்குது. காருக்கு ஈக்குவலாக கார் கரண்ட் ட்ரிம் பண்ணிடுறேன் டக்குன்னு, அந்த மாதிரி பாஸ் இது பிரைட் பண்ணிங்கன்னா இது பண்ணிடுறாங்க. ரன்னிங்கில் ஏதாவது ஆஃப் ஆகிற மாதிரி? எப்படி ஸ்லோவாக போகும்போது ஆஃப் ஆயிரு டக்குன்னு, அந்த மாதிரி ஆஃப் ஆகுதுங்களா? அந்த இதை கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் கிளைம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணல, இந்த சர்வீஸ்லாம் சொல்லணும், செகண்ட் சர்வீஸ் போய் நீங்கள் கேட்கணும். இப்போ தான் ஆஃப் ஆகுது ரீசெண்டாக, ஒரு 1 week.
ஓகே ப்ரோ. இப்போ வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்ட்ல எல்லாமே கொடுத்துறாங்க, கியர் இண்டிகேஷன் எத்தனை கியர்ல இருக்கும் அப்படிலாம். ஸோ இந்த வண்டியில வந்து இல்லை, அதனால உங்களுக்கு ஏதாவது டிராபேக் மாதிரி தெரியுதா? ஆமா நினைக்கிறீங்க. ஸோ எங்களுக்காண்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிஸியான நேரத்தில் ஆளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர். ஓகே. ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஹோட்டல் நினைக்கிறவங்க அது பிரியாணிலாம் கொடுக்கல, பட் கொடுக்கல கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.